புலம் வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும் தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடி பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதின் நவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் முதன்முறையாக பணம் அனுப்பும் போது ஐந்து பவுண்ட்ஸ் அல்லது பத்து கனடியன் டாலர்ஸ் ஐந்து யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு டாப் சென்ட் மணி டிராம்ச உங்கள் கையில் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரிட்டன் செய்திகளுக்காக வணக்கம் எம் என் எம் அனஸ் அவர்களே வணக்கம் எஸ் கே ராஜன் பிரிட்டனில் கொரோனா தொற்று இப்பொழுது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது உயிரிழப்புகளும் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் இருந்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பின்னன்ற பிரிட்டன் கொரோனா தடுப்பூசி என்கின்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதற்கு முழுமையான முன்னுரிமை கொடுத்து தடுப்பூசிகளை மக்களுக்கு அறிமுகம் செய்து தடுப்பூசிகளை மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்றி வருகின்றார்கள் ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே மிக அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட நாடு என்ற வகையில் பிரிட்டன் திகழ்கின்றது ஆனாலும் கூட தற்பொழுது தொற்று மீண்டும் அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதிலும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவிக் கொண்டிருக்கின்றது காரணம் பண்டிகை காலங்கள் வருகின்றன இந்த பண்டிகை காலங்களில் நாடு முடக்கத்திற்கு உள்ளாகுமா என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது கூறுங்கள் ஆம்ராஜ் நீங்கள் பிரிட்டனில் கிறிஸ்மஸ் காலத்தில் கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக மக்கள் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார சேவை செயலாளர் சஜித் ஜாவித் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் மக்கள் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள் இது ஒரு சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே தற்பொழுது பூஸ்டர் தடுப்பூசிகளை கோவிட் நைன்டீனுக்கான பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஏனெனில் என்ஹெச்ஸ் தற்பொழுது மிகப்பெரிய சுமைகளை சுமக்கக்கூடியதாக இந்த குளிர்காலத்தில் இருக்க போகிறது என்று தற்பொழுது அஞ்சுகிறது ஆறு மாதங்களுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைவதால் பூஸ்டர் தடுப்பூசிகள் குளிர்காலத்தில் மக்களை பாதுகாக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின் எதிர்பார்க்கின்றார்கள் ஏனெனில் ஆறு மாதத்துக்கு பிறகு கோவிட் தடுப்பூசிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்து கொண்டு போவது தற்பொழுது ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது இருப்பினும் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பது வீதம் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களில் நாற்பது வீதம் பேர் இன்னும் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்று என்எச்எஸ் தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவிலே கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றினால் மொத்தமாக தொன்னூற்று மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தொகையாக இருக்கிறது ஆன்மீய உத்தியோக புல் வி புள்ளி விவரங்கள் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றன உலகளவில் கோவிட் தொற்றினால் அதிகமான பாதிப்பை எதிர்கொண்ட நான்காவது நாடாக பிரித்தானியா இருக்கிறது தற்பொழுது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள பதினஞ்சு லட்சத்து அறுபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பேர் என்ஹெச்எஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய விஷயமாக இங்கு பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவெனில் திரும்பவும் இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டு மக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது தடுப்பூசியிலிருந்து தற்பொழுது பாதுகாப்பு குறைந்து வருகிறது இதனால் முதியோர்களிடையே கொரோனா இறப்புகள் மீண்டும் அதிகரித்திருக்கிறது கொரோனாவால் பாதிப்படையக்கூடிய மக்கள் உடனடியாக பூஸ்டர் தடுப்பூசியை தாமதப்படுத்தாமல் போட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை இல்லாட்டில் டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய சிக்கல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு மாதத்தில் மிக பெரிய பிரச்சனை இங்கே கோவிட் தொற்றினால் ஏற்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது ஆனால் பாதிப்பை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குமா இல்லையா என்று எண்ணச்சஸ் இதுவரை எந்த அறிக்கையும் விடவில்லை இந்த இரண்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் உடனடியாக கொரோனா பாதிப்புக்கு இலக்கானது குறைவு மற்றும் இறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது குறைவு என்று தெரிய தெரிய வருகிறது ஆனால் பிரச்சனை என்னவெனில் இப்பொழுது அதனுடைய தாக்கம் இரண்டு ஊசிகள் போட்டுக்கொண்டாலும் ஆறு மாதத்துக்கு பிறகு அதனுடைய தாக்கம் குறைந்து வருவதாகவே தெரிகிறது புதிய கொரோனா மாறுபாடுகளுக்கு எதிராக பிரித்தானிய மக்களை பாதுகாக்கும் முயற்சியில் பூஸ்டர் தடுப்பூசியை மறக்கும் பிரித்தானியர்களுக்கு தனிமைப்படுத்தல் மற்றும் பரிசோதனையை மீண்டும் அறிமுகப்படுத்த இங்கே அமைச்சர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இப்போ மூன்றாவது தடுப்பூசி தேவையா இல்லையா என்கின்ற பிரச்சனை எழுந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு ஆர்வமின்மையாக இருக்கிறது போய் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு ஆர்வமின்மையாக இருக்கிறது ஆகவே அவர்கள் வெளிநாடுகளுக்கு போவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் மற்றும் கோவிட் பாஸ்போர்ட்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது வெளிநாடுகளுக்கு போனாலும் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இப்போ இங்கேருந்து அங்கே போனாலும் சரி அல்லது அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி அந்த பிரச்சனை இருக்கிறது எனவே பிரித்தானிய விதிகளின்படி கொரோனா பாதிப்பில்லை என்ற மருத்துவ சான்றோடு இனி பயணிகள் வெளிநாடு செல்ல முடியாது அதற்கு பதிலாக மூன்றாவது அல்லது பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொண்டால்தான் இதற்கான தரவுகளை சமர்ப்பித்தால் தான் இங்கே ஹீத்ரோயா இருந்து வெளியே செல்லக்கூடியதாக இருக்கும் என்ற புதிய தகவல்கள் தற்பொழுது வருகின்றன கொரோனா தடுப்பூசியின் தாக்கம் நாள்பட நாள்பட சரிவடையும் என்பதால் தற்பொழுது பூஸ்டர் தடுப்பூசிகள் கட்டாயம் ஆனால் கண்டிப்பாக பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற கண்டிப்பான விடயம் இங்கே அமுலுக்கு வரப்போகிறது என்பது தான் இதனுடைய அடையாளமாக இருக்கிறது ஆஸ்திரேலிய அரசு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் முன்னூற்றி அறுபது நாட்களுக்கு தடுப்பூசி கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் ஒன்று புதிதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் இரண்டாவது தடுப்பூசி போட்டுக்கொண்டதன் பின்பு நூற்றி எண்பது நாட்களுக்கு மட்டுமே அந்த அனுமதியை அளித்திருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தளவில் நவம்பர் மாதம் இறுதிக்கு முன்னர் இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டை புதுப்பித்துக்கொள்ள பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நவம்பர் மாதத்துக்கு பிறகு புதுப்பிக்காத தடுப்பூசி கடவுச்சீட்டுகள் காலாவதியாகிவிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரை பத்து மில்லியன் பிரித்தானியர்கள் பூஸ்டர் தடுப்பூசிகளை போட்டிருக்கிறார்கள் ஐம்பதுக்கு மேட்ட மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தற்பொழுது பூஸ்டர் தடுப்பூசிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து கவலையான ஒரு செய்தி ஒன்று புதிதாக பிறந்த குழந்தையை சந்திக்க வாய்ப்பில்லாமலே கோவிட் நைன்டீன் நோயால் இறந்த பெண்ணின் கணவர் தற்பொழுது சொல்கின்றார் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் முப்பத்தேழு வயதான ஜைக்கா ஃபார்வின் ஐந்து வாரங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் மூச்சு திணறலில் இருந்து கடந்த திங்கட்கிழமை காலமாகிவிட்டார் இது எல்லா செய்திகளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறேன் ஏனெனில் அவர் தனது ஐந்தாவது குழந்தையோடு எட்டு மாத இருந்த பொழுது கோவிட் நைன்டீன் நோயால் பாதிக்கப்பட்டார் கடந்த செப்டம்பர் மாதத்தில் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததால் சட்டன் கோல்டு ஃபீல்டில் உள்ள குட்ஹோப் மருத்துவமனையின் மருத்துவர்கள் அவரை வெண்டிலேட்டர்கள் வைத்து குழந்தை பிரசவிக்கும் முடிவை எடுத்தார்கள் அவருக்கு வெண்டிலேட்டரை போட்டுக்கொண்டு குழந்தை பிரசவிக்கும் முடிவு எடுத்தார்கள் துவா மரியம் அந்த பிள்ளையினுடைய பேர் ஆரோக்கியமாக பிறந்தார் ஆனால் அவரது தாயால் அவரை காண முடியவில்லை தற்பொழுது அந்த இறந்த பெண்ணின் கணவர் கோவிட் தடுப்பூசிகளை போடுங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று தற்பொழுது பிரச்சாரம் செய்து வருகின்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான செய்தி ஆனால் பிரச்சனை என்ன மரணம் எப்பொழுது வரும் என்பது தொடர்பாக மரணத்தை தடுக்க முடியுமா என்பது தொடர்பாக பலர் பலதரப்பட்ட விவாதங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆனால் சிகிச்சை பெறுவது முக்கியம் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு பதிவாக நாம் அவதானிக்க வேண்டும் தொடர்ச்சியாக கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாகி கொண்டு போகின்றார்கள் டிசம்பர் மாதத்துக்குள் பூஸ்டர் தடுப்பூசி போடாவிட்டால் பல கட்டுப்பாடுகள் வரும் என்பதே தற்பொழுதுள்ள செய்தியாகும் ராஜன் மிக்க நன்றி எம் என் அனஸ் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி ராஜன் மீண்டும் சந்திப்போம்